பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வள்ளம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன். திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். தமிழ் சினிமால முன்னணி காமெடி நடிகரா இருப்பவர் தான் வைகை புயல் வடிவேலு. இவரோட காமெடியை பார்க்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகும் சொல்லலாம். வடிவேல் கொடுக்கிற ரியாக்ஷன்ஸ் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கும்படி இருக்கும். வடிவேலு கடந்த சில வருஷங்களா சினிமா விட்டு விலகி இருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் இவர் எப்போ ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா மீம் கிரியேட்டர்ஸ்க்குமே இவர் தான் மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் கிட்ட சேர்க்கும் போது இவர் படங்கள்ல கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் போட்டோஸை வச்சுதான் மக்கள் கிட்ட அந்த விஷயத்தை போய் சேர்க்கிறாங்க. அண்ட் இப்போ வடிவேல் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய அப்டேட் காத்திருக்கு. நடிகர் வடிவேலு தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்கிறத தாண்டி இப்போ ஓடிடி தளத்துல காலடி பதிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம காமெடி நடிகரா வளம் வந்த வைகை புயல் வடிவேலு ஆஹா தமிழில் என்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஆங்கரா ஒரு காமெடி ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாரு. இதை கேட்ட மக்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்துல இருக்காங்க. நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த காமெடி நடிகர் இந்த ஷோவை எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை கேட்ட வடிவேல் ஃபேன்ஸ் இந்த விஷயத்த சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்தை பத்தி வடிவேல் ஃபேன்ஸ் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் நீங்க ரொம்ப ஃபேவரட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தொலை நீங்க தான் சால்வ் பண்ணி வச்சீங்க. இட்லி உப்புமா மூலமா காலையில வச்ச இட்லி தான் இருந்தது. அதை உதித்து தழிச்சு உப்புமா பண்ணிட்டேன். காதல் கோட்டையில் நான் பண்ண அந்த கம்லி கேரக்டர் கூட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க.